திருக்குடும்ப திருவிழாவினை சிறப்பிக்கின்றோம். குடும்பமே இந்த உலகின் அத்திவாரமும் அடிநாதமும். குடும்பங்கள் என் நிலையில் இருக்கின்றனவோ அந்நிலையில்தான் இந்த புவியும் அமையும். இன்றைய முதல் வாசகமானது சீராக்கின் ஞானம் நூலில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்துவுக்கு முன் 180 ஞானத்தை புகழ்ந்து எழுதியவர் சீராக். மக்கள் ஒரு குலமாக ஒற்றுமையுடன் வாழ்வது சவாலாக கருதப்படும் நிலையில் குடும்பத்திலுள்ள அங்கத்தவர்களின் கடமைகளை பற்றி இந்திய முதல் வாசகத்தில் ஆசிரியர் பேசுகிறார். கடவுள் பயம் ஞானத்தின் தொடக்கம். கடவுளுக்கு அஞ்சுபவன் பெற்றோரை போற்றி வாழ்வான் என்ற கருத்து விடுதலை பயணம் அதிகாரம் 20:12 வரும். உன் தந்தையும் தாயையும் மதித்து நட என்ற 4 கட்டளையை விளக்கும் வண்ணமாக அமைகிறது. வாழும் கோயில் எங்கள் குடும்பமாகணும், உறவு சூழும் குடும்பம் இங்கு உதயமாகணும். இறைவன் வாழும் கோயில் எங்கள் குடும்பமாகணும், உறவு சூழும் குடும்பம் இங்கு உதயமாகணும். உண்மை நெறி உயிரினிலே கலக்கணும், உயிர்கள் எல்லாம் அன்பினிலே நிலைக்கணும். கிறிஸ்து எல்லாவற்றிலும் எல்லாமுமாய் இருக்கிறார் என்ற கிறிஸ்துவை மையப்படுத்தி தூய பவுல் குலேசியருக்கு எழுதிய கடிதம் இது. கிறிஸ்துவோடு இணைந்து வாழும் குடும்பம் கடைப்பிடிக்க வேண்டிய ஒழுங்குமுறைகளை பற்றி குறிப்பிடுகிறார். கிறிஸ்துவை பின்பற்றி கடவுளை போற்றி புகழ அழைப்பதோடு கிறிஸ்துவின் அன்பும் அமைதியும் உங்களது உள்ளங்களை ஆளட்டும் என்று வாழ்த்து சொல்லுகின்றார். இறைவன் வாழும் கோயில் எங்கள் குடும்பமாகணும், உறவு சூழும் குடும்பம் இங்கு உதயமாகணும். எங்கள் குடும்பமாகணும்,
குடும்பம் என்றும் திரு குடும்பம். இறைவன் வாழும் கோயில் எங்கள் குடும்பமாகணும், உறவு சூழும் குடும்பம் இங்கு உதயமாகணும். சுவைக்கும் வேளை பகைமை பூசல் ஒழியும், இணைந்து வேண்டும் இனிய நாளில் இறைவன் ஆசி பொழியும். இதயம் அன்பை சுவைக்கும் வேளை பகைமை பூசல் ஒழியும். நண்பர் அயலா இளையோர் முதியோர் உறவில் இல்லம் நிறையும், எம் இல்லம் பொங்கும் இனிய அன்பு உலகமெங்கும் விரியும். இறைவன் ஆட்சி மலரும், இறைவன் வாழும் கோயில் எங்கள் குடும்பமாகணும், உறவு சூழும் குடும்பம் இங்கு உதயமாகணும். இறைவன் வாழும் கோயில் எங்கள் குடும்பமாகணும், உறவு சூழும் குடும்பம் இங்கு உதயமாகணும். உண்மை நெறி உயிரினிலே கலக்கணும், உயிர்கள் எல்லாம் அன்பினிலே நிலைக்கணும். என்றும் திரு குடும்பம் எங்கள் சீர்க் குடும்பம் என்றும் திரு குடும்பம். இறைவன் வாழும் கோயில் எங்கள் குடும்பமாகணும், உறவு சூழும் குடும்பம் இங்கு உதயமாகணும். இன்றைய நற்செய்தி வாசகமானது புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. மத்தேயு முதலாம் அதிகாரம் 1:2 மற்றும் 23 வசனங்களில் நற்செய்தியின் இப்பகுதி இயேசுவின் பிறப்பு மற்றும் குழந்தை பருவ நிகழ்ச்சிகளை உள்ளடக்கியுள்ளது. இந்நற்செய்தி வாசகம் குழந்தை இயேசுவின் வாழ்க்கையில் ஒன்றன்பின் ஒன்றாக வந்த ஆபத்துக்களை பற்றியும், அதனால் யோசேப்பும் மரியாவும் அனுபவித்த இன்னல்கள் பற்றியும் எடுத்துரைக்கிறது. நற்செய்தியாளர் இப்பகுதியில் யோசேப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். யோசேப்பு எப்படி இறைவார்த்தைப்படி மரியாயையும் குழந்தை இயேசுவையும் வழி நடத்துகிறார் என்பதை நற்செய்தி விளக்குகிறது.